ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகழகான முகப்பு வைத்த தாலிச்சேன் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை தான் இங்கே வந்து நிறைய விதமான பேட்டர்னில் வந்து உங்களுக்கு முகப்பு வைத்த செயின் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகழகாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஓவரால் வந்து பார்த்துடலாம் இங்கே வந்து நமக்கு சரடு டைப்பில் வருது இல்லையா இந்த மோல்டிங் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் வச்சுருக்காங்க சொர சொரன்னு வரும் இல்லையா அந்த மாதிரி ரஃப் பேட்டர்னில் வரக்கூடிய டிசைனுமே வந்து உங்களுக்கு முகப்பு இருக்கக்கூடிய டிசைன் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே நமக்கு ஸ்டார்டிங் வந்து ரெண்டு பவுண்ட் ரெண்டரை பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி பத்தில் இருந்து பதினஞ்சு பவுண்ட் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஏதாவது உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டிசைனில் எனக்கு இத்தனை பவுனில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணியுமே கொடுக்கணும் ரொம்ப அழகா இருந்தது அதே மாதிரி வந்து உங்களுக்கு பால் டைப் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க இது எல்லாமே நமக்கு ஒரு மூணு பவுனில் இருந்து அஞ்சு பவுனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஸோ ரெண்டு டைப்பில் வந்து வச்சுருக்காங்க முறுக்கு செயின் வரும் இல்லை அதுலேயே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன் வச்சுருக்காங்க சில ஷாப்பில் வந்து முறுக்கு டிசைனில் வந்து ஒரு சில டிசைன் தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து உங்களுக்கு முறுக்கு பேட்டர்னில் வரக்கூடியது உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரா மாதிரி இருக்கும் ஒன் சைடு முறுக்கு டிசைன் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி டபுள் டிசைன் வரா மாதிரி ஒரு செயின்லேயே கொண்டு வந்திருக்காங்க நான் உங்களுக்கு செயினுமே காமிச்சிருக்கேன் இது எல்லாமே அஞ்சு பவுன் அந்த மாதிரி வரக்கூடிய வெயிட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பத்து பவுனில் வருது எண்பது கிராமில் வந்து உங்களுக்கு பால் கொஞ்சம் பெருசாக வரா மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் டிசைன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பத்து பவுண்டில் வந்து இவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க நமக்கு வந்து நல்லா கனமாக இருக்கும் ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு கையில் தூக்க முடியல இதெல்லாம் பத்து பவுண்டில் வந்து ஒரு மீடியம் வெயிட்டில் இருக்குது பாருங்க ஸோ பார்க்குறதுக்கு மீடியம் சைஸில் இருக்கும் ஆனால் ஹெவி வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு டச் பண்ணி போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் தெரியும் அந்த முகப்பு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வெரைட்டியாக வச்சுருக்காங்க அந்த பால் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் கிட்ட வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிசைன் வேறு வேறு யூனிக்காக வந்து உங்களுக்கு மைனூட்டான டிசைன் எல்லாமே வெரைட்டியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இதுவுமே நமக்கு பத்து பவுனில் ஒன்று ஒரு ஏழு பவுன் அதில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த முகப்பு டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது இதுவுமே நமக்கு கெட்டியாக வரக்கூடியது தான் இதுவுமே எல்லாமே நமக்கு ஒரு எட்டு பவுனில் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா வந்து கெட்டியாக இருந்தது முகப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பவுனில் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க ஸ்டார்டிங் வந்து ரெண்டரை பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பவுனில் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இருபது பவுனில் இதே டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் உங்களுக்கு செயினுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது டிசைன் எல்லாமே இது வந்து முறுக்கிலே வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன் சைடில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா டபுள் சைடில் வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான சரடு நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து நாற்பது கிராமில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அஞ்சு பவுனில் வரக்கூடியது அஞ்சு பவுனில் செயின் வந்து இவ்வளோ தின்னாக இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ க கெட்டியாக இருக்கும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்பைரல் டிசைன் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து முப்பத்தி ஓரு கிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பீக்காக் டிசைன் வச்சுருந்தது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லான கலெக்ஷனாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலர் கலராக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது கிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எத்தனை பவுனில் வேணுமோ நீங்க வந்து தாராளமா ஸ்ரீ குமரன் தங்கம் மாளிகை போனீங்க அப்படின்னா நீங்க பார்த்து வாங்கலாம் இது வந்து சேம் ஸ்பைரல்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு மெரூன் ஒயிட்டு அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சிக்ஸ்டி அறுபத்தி மூணு கிராம்ல வந்து வச்சிருக்காங்க செயின் எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே முகப்பு மட்டும்தான் காட்டுவோம் இங்கே வந்து செயின் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இந்த மூணு பாலுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோன் வச்சுருக்கக்கூடிய பால் கிடைக்கிது ஸ்டோன் இல்லாமல் பிளைன் கோல்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து வச்சுருக்காங்க ஸ்டோன்ஸுக்கு வந்து தனி வெயிட் வரும் செயின் மட்டும் வந்து உங்களுக்கு தேர்ட்டி நைன் கிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த டிசைன் வந்து ஒன் சைடில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க சிலது வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே வரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோல்டில் வந்து உங்களுக்கு முகப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் டிசைன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது டைமண்டில் வந்து உங்களுக்கு முகப்பு இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து இங்கே ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுவுமே நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு எட்டு பவுனுக்கு மேலே வரக்கூடிய டிசைன் தான் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் நீங்கள் பார்க்குறீங்க முகப்பு இல்லாமல் பிளெயின் செயின் எல்லாமே கூட இங்கே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே முப்பத்தி ரெண்டு கிராமில் வரக்கூடியது ஸோ ஒவ்வொரு செயினுமே ஒவ்வொரு கிராமில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு டிசைன் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு தாலி சரடு வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருபத்தி ரெண்டு கிராம்லேயே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்வையாக வந்து முகப்பு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு இதில் வந்து உங்களுக்கு முகப்பு மட்டும் நான் காமிச்சிருக்கேன் செயின் எல்லாமே ஒரே டிசைன் தான் அந்த சரடு மாடலில் வரும் இல்லையா அந்த பேட்டர்னில் வரக்கூடியது டிசைன் தான் டி நகர் சென்னை சில்க்ஸ் கூடவே இருக்குது இல்லையா ஸ்ரீ குமரன் தங்கம் மாளிகை அங்கே இருக்கக்கூடிய டிசைன் தான் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது எல்லாமே ரொம்பவே அழகான பேட்டர்னில் வரக்கூடியது ஸோ அழகாக வந்து மீ மதுரை மீனாட்சி வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி முகப்பு இருக்கக்கூடிய டிசைன் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைமண்டில் வரக்கூடியது ஸோ ஜொலிக்கு இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் தனியாக வந்து வெயிட் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும் ஸோ ஓவரால் வந்து என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நம்ம இனிமேல் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே இது வந்து உங்களுக்கு அழகான மைல் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததுமே ரொம்ப நமக்கு வந்து டைமண்டில் ஃப்ளவர் டிசைனில் வரக்கூடியது செயின் எல்லாமே ஓவரால் வந்து உங்களுக்கு பிளெயின் சரட்டில் தான் கொடுத்துருக்காங்க டிசைன் நல்லா வந்து உங்களுக்கு கிளார் அடிக்குது பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக அந்த ஒரு பெண்டன்ட் மாதிரி வேணும் போடுவாங்க இல்லையா சிம்பிளாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நல்லா கிராண்டாக வேணாம் சைடில் எனக்கு ஒரு பெண்டன்ட் மாதிரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நமக்கு டைமண்டில் வரக்கூடியது தான் இதுவுமே நமக்கு சார்டி எல்லாமே ப்ளைனாக வரக்கூடிய டிசைன் தான் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பேட்டனில் வரக்கூடியது ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே வந்து தாலி சரடுகளுக்கான கலெக்ஷன் வந்து வீடியோஸ் வந்து நிறைய ஷாப்பில் போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒரு செயின் போட்டாலும் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது ஆன்டிக்கில் வரக்கூடிய டிசைன் ஒன்று ரெண்டு நம்ம காமிச்சிடலாம் ஸோ அதுவுமே நீங்கள் பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லா கிராம் வெயிட்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த ஆண்டிக்கில் வரக்கூடியது இந்த சரடில் வேணாம் எனக்கு முறுக்கு செயினில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ வந்து நம்மளோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எத்தனை பவுண்டில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு மாற்றி மாற்றி கூட நீங்கள் செயின் வேறு எனக்கு வந்து முகப்பு இந்த டிசைன் முகப்பு வந்து வேறு செயினில் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து ரெட் ரெட் கலரில் வரக்கூடிய ஆன்டிக் பிளாக் ஆன்டிக் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததுமே நமக்கு முகப்பு இல்லாமல் செயின் வரும் இல்லையா அதுவுமே வந்து ரெண்டு பவுண்ட் ரெண்டரை பவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு முறுக்கு மாடல் வரும் இல்லையா அது முறுக்கில் ஃப்ளாட்டாக வரக்கூடியது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல நெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரு சரடு நல்ல ஷைனிங்காக வரக்கூடியது ஸோ அந்த மாதிரி பேட்டனில் வரக்கூடியது எல்லாமே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே கோல்டு பால்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் அதில் வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வேறு வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பத்தொம்பது கிராம்லேயே வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு ரெண்டரை பவுன்லேயே வரா மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் போட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பால்ஸ் வந்து ஒரு அஞ்சு பால் வேணும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் கேப் விட்டு வந்து உங்களுக்கு மூணு பால் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பாலில் வந்து உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவ்வளோ செயின் வந்து ஒரே மாடலில் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ செயின்ஸ் ஒரே மாடலில் இருக்கும் முகப்பு வந்து வேறு வேறு டிசைனில் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன் எல்லாமே ஸோ அடுத்தது எல்லாமே நம்ம வந்து நிறைய விதமான கோல்டு கலெக்ஷன் வந்து இந்த ஷாப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து நல்லா பத்து பவுண்டில் அப்படியே கழுத்து என்ன சொல்கிறது தொங்க தொங்க போடுற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய செயின் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க முறுக்கு செயின் தான் ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பை டேக் கேர்